அன்னைக்கு இன்னைக்கு எனக்கா இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. குழந்தைங்களுக்கு வேகமா உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி ஒரு சம சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். குழந்தை பருவத்துல உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமோ அதை விட இரட்டிப்பு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும். அது ரெண்டுமே ஆரோக்கியமான முறையில் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு சாப்பிடவும் கொடுக்கலாம், குடிக்கவும் கொடுக்கலாம், குடிச்சுக்கிட்டே சாப்பிடவும் செய்யலாம். இதை டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 10 கிராம் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கோம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு ஒரு பவுலில் ஒரு 4 முந்திரிப்பருப்பு, 3 பாதாம் பருப்பு, கருப்பு திராட்சை கொஞ்சமாக, அதையும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம், அப்புறம் வந்துட்டு ஒரு 300 ml அளவுக்கு பசும்பால், பால் வந்து ஒரு 400 ml எடுத்துக்கலாம். இது வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற பாலாக எடுத்துக்கோங்க. 400 ml அப்படிங்கிறது தண்ணியே சுத்தமாக கலக்காமல் கெட்டியாக பால் மட்டும் எடுத்துக்கணும். பசும்பால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, அதுதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு ஒரு 6 மாத குழந்தையிலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 2 குழந்தை வீட்டில் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நாங்கள் குவான்டிட்டி சொல்கிறோம். நீங்கள் வந்து 1 குழந்தைனா உங்களோட அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் காமனான பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானமாகி அந்த உணவோட சத்துக்கள்லாம் உடம்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அது போக மலம் கட்டுறது அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல், அதாவது மோஷன் போகும்போது பயங்கரமாக அழுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூரின் போகிறப்ப இரிட்டேஷன் எதுவுமே இல்லாமல் நல்ல நீர் பிரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு உடம்புல நீர் சத்து குறையாமல் நல்லாவே எப்பயுமே புத்துணர்ச்சியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது வயிற்றால் அந்த மாதிரிலாம் போகும்போது நீங்கள் வந்து தாராளமாக இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு. இதில் வாழைப்பழத்திலே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றியாச்சு. இது வந்து டம்ளரில் விரும்பி கொடுக்குற பிள்ளைங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான மில்க்ஷேக் டேஸ்டியாக நாக்கு சுவைக்க சுவைக்க குழந்தைங்க குடிச்சிடலாம். இல்லைங்க என்னோட குழந்தை வந்து இன்னும் பாட்டிலில் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது நைஸாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து தட்டாது, தாராளமாக நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி கொடுக்கலாம். செம்ம டேஸ்டாகவும் இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இல்லைங்க குழந்தைங்களுக்கு செர்லாக் மாதிரி இதை கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு பவுலில் நீங்கள் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஸ்பூன்லேயே குழந்தைங்களுக்கு செர்லாக் மாதிரி ஊட்டி விட்டுறலாம். நாங்கள் இதில் மேலாப்பில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். இது உங்களோட ஆப்ஷன் தான். 6 மாதத்துலேருந்து 1 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு மாட்டுப்பால் சேர்க்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பவுடர் பால்லையே இந்த மில்க்ஷேக் ட்ரிங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சேனலில் நிறையவே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிக்கிற உணவு வகைகள் போட்டிருக்கோம். அதில் சிலதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. டாடா பாய்.